திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் சுண்ணாம்பு பள்ளம் சாலையில் சென்ற தனியார் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், இப்போ இந்த விபத்துல யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, எப்படி நிகழ்ந்தது, விவரங்கள் என்ன? காயத்ரி, நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலாங்காயம் அருகே இருக்கக்கூடியது சுண்ணாம்பு பள்ளம். இந்த சுண்ணாம்பு பள்ளம் சாலையில் வந்து தனியார் பள்ளி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முன்பக்கத்தில் திடீரென புகை வந்துள்ளது. அருகில் சென்றிருந்தவர்கள் வந்து அது புகை வருவதாக ஓட்டுநருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக கீழே இறங்கிய போது திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள், அதில் சென்றிருக்கக்கூடிய 30-க்கும் மேற்பட்ட மாணவர்களை உடனடியாக கீழே இறக்கி அவர்களை காப்பாற்றியிருக்கின்றனர். இருந்த போதிலும் கூட அவர்கள் கொண்டு வந்த பை, புத்தகம் மற்றும் அவருடைய டிபன் பாக்ஸ் முற்றிலுமாக எரிந்துள்ளது. ஆனால் இந்த தீ விபத்தில் வந்து எந்த மாணவர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் வந்து அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து தீ மலமளவென்று பரவியதால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த ஆலங்காயின் தீயணைப்புத் துறையினர் வந்து அந்த பற்றி எரிந்த தீயை வந்து அணைத்து இருக்கின்றார்கள். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயானது வந்து கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்ததால் இந்த தீயை அணைத்துள்ளனர். முழுமையாக தற்பொழுது இந்த பேருந்தானது எரிந்த நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி. வெங்கடேசன், விவரங்களை வழங்கியமைக்காக.